ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முந்தைய பகுதியில் முதுகு வலிக்கான ஆசனமில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அர்த்தகடி சக்கராசனாக பார்த்தோம். அதுக்கப்புறமா ஹஸ்த உத்தான ஆசனாக பார்த்துருக்கோம். இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஆசனம் இது தாடாசனா. தாடாசனா அப்படிங்கிறது பாம் ட்ரீ போஸ், அதாவது பனை மரம் இருக்கு இல்லைங்களா, தாட்டிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெலுங்கில் சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா பனை மரம். அப்போது பனை மரம் போல் நம்ம உடம்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நேராக நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கால் வந்து நீங்கள் 3 இன்ச் கேப் கொடுத்துக்கோங்க. கைகளை பக்கவாட்டில், மூச்சை இழுத்து, பாருங்கள், மூச்சை இழுத்து கைகளை பக்கவாட்டில் உயர்த்துகிறோம். கைகளை அப்படியே திருப்புகிறோம். மூச்சை விட்டுட்டே கைகளை மேலே கொண்டு வர்றோம். காதுக்கிட்ட கொண்டு வந்துடுறோம். கைகளை இப்போ சேர்க்கலாம். அப்படியே கைகளை கோத்துக்கிறோம். இப்போ கையை உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி திருப்பிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நுனி காலில் நிற்க போகிறோம். பாருங்கள், அப்படியே காலை என்ன பண்ணுறோம், உயர்த்துகிறோம். அப்படியே காலை உயர்த்திட்டு அப்படியே நிற்க போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே ஒரு 10 செகண்ட் நம்ம அப்படியே நின்றுட்டு மெல்லமாக கால்களை கீழே விட்டுட்டு கை அப்படியே மெல்லமாக திருப்பலாம். மூச்சை இழுத்துட்டே கைகளை பிரித்து கொண்டு வரோம். மூச்சை விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வரோம். இது தாடாசனம். இந்த ஆசனம் பண்ணும்பொழுது இந்த மூச்சை இழுக்கிறதெல்லாம் நீங்கள் சரியாக மூச்சை இழுத்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா பலன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முன்ன பின்ன வளையலை, ஆனால் இது முதுகு தண்டுவடத்திற்கு எப்படி நம்மளுக்கு வந்து நன்மை பயக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற இந்த தசைநார் மண்டலம் எல்லாம் பிடிச்சிட்ருக்கும். அந்த பிடிப்பு முதல்ல விடணும். இப்போ இந்த ஆசனம் நம்ம இந்த மாதிரி நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா கால்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் கொடுக்கும் பொழுது எல்லா தசைநாரெல்லாம் நல்லா இழுக்கப்படுது. அப்போ லூஸ் ஆகும், ஒன்று ஒன்று விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த பிடிப்பு விடும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக முதுகு வலி கூட நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். வெறும் முதுகு வலிக்காக மாத்திரம் இந்த ஆசனம் இல்லை, நம்மளுடைய குதிங்கால் கால் நிறைய பேர், இப்போ லேடிஸ் வந்து நிறைய நேரம் கிச்சனில் நின்று சமைக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஆஃபீஸில் கூட நின்றே நீங்கள் வேலை செய்யணப்போ, நிறைய கடைகள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷோரூமில் சேல்ஸ்லலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கிற ஜாப் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஆசனம் பண்ணுங்கள். குதிங்கால் வலி, முட்டி வலி, கால் பகுதியில் எந்த இடத்துல வலி இருந்தாலுமே இந்த தாடாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கைகளை, கைப்பகுதியை கூட உங்களுக்கு நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் நல்ல லூஸ் ஆகிறதுக்கு, ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு, நல்ல டோன் ஆகிறதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாடாசனாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த 3 ஆசனம் பாருங்கள், ஒவ்வொரு நாளாக நம்மளுக்கு ஒவ்வொரு பகுதியில் நம்ம ஒரு ஒரு ஆசனமாக கற்றுட்ருக்கோம். இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆசனம் எல்லாமே முடிச்சுட்டு எப்படி நம்ம வார்ம் அப் பண்ணினோம் இல்லையா, அப்போ வார்ம் டவுன் கூட பண்ணணும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக சாந்தி ஆசனம் பண்ணணும். படுத்துட்டு ஜஸ்ட்டு கை காலை விரித்து வச்சு அப்படியே கண் மூடி படுத்துக்கோங்க, அவ்வளோதான். கை கால் அசைவு இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம படுத்திருக்கணும். படுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன, நம்ம ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய இரத்த நாளங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, அப்போ ரத்த ஓட்டம் நல்லா ஆகும், சீராகும். சில இடங்களுக்கெல்லாம் ரத்தம் போகாது. இப்போது விரலுடைய இந்த நுனியில் இருக்கக்கூடிய ரத்த நுண்குழல்கள் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் ரத்தம் போகணும். எப்படி ரத்தம் போகும், இப்போ நம்ம சாதாரணமாக என்ன ஆகிடுது,
அப்படியே ஒரு மாதிரி லூஸாக எல்லாமே இருக்கும். இந்த வயரெல்லாம் அப்படியே லூஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வீணை இருக்குது, அந்த வீணையில் நரம்பெல்லாம் நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுட்டீங்க, மீட்ட முடியுமா? முடியாது. ஸோ நரம்பை டைட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா வளைஞ்சு பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உள்ளே ரத்த ஓட்டம் சீராகுது, வேகமாக ரத்தம் பாய ஆரம்பிக்குது. அப்போ இந்த ரத்த நுண்குழல்கள், இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய ரத்த நுண்குழல்களுக்கெல்லாம் கூட ரத்தம் நல்லா பாய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் நல்லா பண்ணும்பொழுது, ஆழ்ந்த மூச்செடுத்து இந்த ஆசனம் நம்ம பண்ணும்பொழுது நல்லா சாதம், அது எப்படி மூச்சை இழுக்கணும்லாம் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி நீங்கள் மூச்சை இழுத்து விட்டு சாதாரண மூச்சில், அதுவும் ஒரு ஆசனத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், 10 செகண்ட் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். 10 செகண்ட் மாத்திரம் இல்லை, நீங்கள் நாள்பட இப்போ 1 மாதம் பண்ணிட்டீங்க, 2 மாதம் பண்ணிட்டீங்க, 3 மாதம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் கூட்டிகிட்டே போகலாம். 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் வரைக்கும் கூட இந்த ஆசனம் நீங்கள் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. ஆசனங்கள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, 10-20 ஆசனம் தினைக்குமே, 10-20 ஆசனம், ஒவ்வொரு ஆசனமும் 1 நிமிஷம் 2 தரம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். அதுவே நம்மளுடைய ஜென்ரல் ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆசனங்கள் எல்லாமே உங்களுடைய ஜென்ரல் ஹெல்த்துக்கும் பண்ணுங்கள், முதுகு வலி இருக்கிறவங்களும் பண்ணுங்கள், இதனால் நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.